வெல்கம் டு ஜாஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மீடம் எக்ஸாமுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளது. ஸோ செகண்ட் மீடம்க்கு பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 இந்த 4 லெசன்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு போர்ஷன் வந்துட்டு வேரி ஆகுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் 7 to 9 வரைக்கும் சொல்கிறாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் 7 to 10 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக 7th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சொல்லிடுறோம். உங்களுக்கு என்ன போர்ஷனோ அந்த போர்ஷனை நல்லா தரவு பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போது 7th லெசன் பார்க்கலாம். 7th லெசன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி குவார்ட்டர்லிக்கு பாதி லெசன் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லையா, இப்போது ரிமைனிங் போர்ஷன்லேருந்து தான் இந்த செகண்ட் மிட்டமுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து உள்ள குவெஷன்ஸை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் குவெஷன், பிரித்தறிதல் என்றால் என்ன, 2 மார்க் குவெஷன். அடுத்த குவெஷன் பார்த்திங்கன்னா, ராலி நிபந்தனை என்றால் என்ன, இது ஒரு 2 மார்க். அடுத்ததாக, தளவிளைவு ஆக்கி மற்றும் தளவிளைவு ஆய்வி வரையறு, இது ஒரு 2 மார்க் குவெஷன், பேஜ் நம்பர் 80 இருக்குது. 4வது கேள்வி, முழுவதும் தளவிளைவு அடைந்த, தளவிளைவு அடையாத மற்றும் பகுதி தளவிளைவு அடைந்த ஒளி என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பேஜ் நம்பர் 80 இருக்குதுக்குண்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, மாலசின் விதியை கூறி அதனை வருவி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் குவெஷன், சரிங்களா? அடுத்த 6வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலராய்டின் பயன்களை கூறு, பேஜ் நம்பர் 84, 3 மார்க் குவெஷன் இதுவும். அடுத்து, புருஸ்டர் விதியை கூறு, 3 மார்க் குவெஷன், 84 இருக்குது இந்த குவெஷனுக்குண்டான ஆன்சர். தென் பார்த்தீங்கன்னா, தட்டுக்களை பற்றி சிறு குறிப்பு வரைக, முக்கியமான ஒரு 3 மார்க் குவெஷன், பேஜ் நம்பர் 85 இருக்குது. 9வது கேள்வி, இரட்டை ஒளிவிலகல் என்றால் என்ன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நிக்கோல் பட்டகம் சிறு குறிப்பு வரைக, முக்கியமான 3 மார்க் குவெஷன், பேஜ் நம்பர் 86. அப்புறம், கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கம், பேஜ் நம்பர் 90. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் குவெஷன். இதெல்லாம் புக் இன்சைடில் மார்க் பண்ணியிருப்பீங்களா? புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா, குவெஷன் நம்பர் 40, 46, 47, 48, 24 இந்த கொஷினாக டெக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாங் ஆன்சர் செக்ஷன், அதாவது நெடுவினால 13, 15, 14 இதெல்லாம் வந்துட்டு 5 மார்க் கொஷின், டிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் 7th லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். அடுத்ததா லெசன் நம்பர் 8. இந்த 8th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஒளிமின் விளைவு என்றால் என்ன, 2 மார்க் கொஷின். அடுத்து, ஒளிமின் விளைவு விதிகளை கூறு, 3 மார்க் கொஷின். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு உலோகத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் என்பதை வரையறு, அதன் அழகை தருக, ஒரு 2 மார்க் குவெஷன். தென், நிறுத்து மின்னழுத்தம் வரையறு, 2 மார்க் குவெஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஷன். ஏன்னா பப்ளிக்லேயே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, நிறுத்து மின்னழுத்தம் வரையறுங்கிறது, சரிங்களா? அப்புறம், ட்ராய் பருப்பொருள் அலைகள் என்றால் என்ன, 2 மார்க் குவெஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒளி உமிழ்வு மின்கலத்தை விளக்குக, 3 மார்க் குவெஷன். ஃபோட்டானின் சிறப்பு இயல்புகள் யாவை, 3 மார்க் குவெஷன். அடுத்தது, பயன் தொடக்க அதிர்வன் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய், 2 மார்க் குவெஷன். அடுத்து 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மட்டைபந்தின் அலைப்பண்பினை ஏன் நம்மால் காண முடிவதில்லை, ஒரு 2 மார்க் குவெஷன். ஒளி மின்கலகம் என்றால் என்ன, அவற்றின் வகைகளை குறிப்பிடுக. தென் பார்த்தீங்கன்னா, ட்ராய் கருதுகோளை கூறுக. அப்புறம், எலக்ட்ரானின் ட்ராய் அலனியில் சமன்பாட்டை பெறுக, இது ஒரு 3 மார்க் குவெஷன். அப்புறம், எக்ஸ்கதிர்களின் பயன்களை கூறுக, முக்கியமான ஒரு 3 மார்க் குவெஷன், பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க எக்ஸ்கதிர்களின் பயன்கள்லாம், அதனால இந்த குவெஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததா, ஒளிமின் சமன்பாட்டை பற்றிய ஐன்ஸ்டீன் விளக்கத்தை தருக, ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் குவெஷன். அடுத்து 15வது கேள்வி, எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதத்தை சுருக்கமாக விளக்குக, ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் குவெஷன். அடுத்து 16வது குவெஷன், ஒளியின் குவாண்டம் கருத்தினை விவரி, 5 மார்க் குவெஷன், இதுவும் முக்கியமான கேள்வி. 17வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மர் சோதனையை சுருக்கமாக விவரி, முக்கியமான 5 மார்க் குவெஷன். இந்த குவெஷனை பப்ளிக் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஹாஃப் எலிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கேள்வி டேவிசன் ஜெர்மர் சோதனை. அடுத்து 18வது கேள்வி, படு ஒளியின் அதிர்வெண்ணை பொறுத்து நிறுத்த மின்னழுத்தம் எவ்வாறு மாற்றமடைகிறது என்பதை விவரி, முக்கியமான 5 மார்க் குவெஷன். தென், ஒளி வோல்டா மின்கலம் ஒளி கடத்தும் மின்கலம், பேஜ் நம்பர் 121 இருக்கு, ஒரு 2 மார்க் குவெஷன் இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு புக் இன்சைடில் இருக்கக்கூடிய குவெஷன்ஸ். புக் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிறுவினால 2, 3, 7, 9, 10, 14 இந்த குவெஷன்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெடுவினால 4வது கேள்வி, 5வது கேள்வி, 7, 8, 10 டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 11, 12, 13, 14, 15 வரிசையாக டிக் பண்ணிக்கோங்க, 10லேருந்து ஆரம்பித்து 15 வரைக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு 8வது லெசனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். இதை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து முடிச்சுடுங்க. அடுத்ததாக 9வது லெசன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான லெசன், வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் இந்த லெசனில். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லா செக்ஷன்லேயும் இந்த லெசன்லேருந்து குவெஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பாக.
ஸோ இந்த லெசனை நல்லா தரவு பண்ணிக்கணும். புக் பேக் புக் இன்சைட் ரெண்டுத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கணும். புக் பேக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் புக் இன்சைடுக்கும் கொடுக்கணும். புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அப்புறம் சின்ன சின்ன பாக்ஸ் கொடுத்து அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த லெசனில் நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேருந்து கூட உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் சரிங்களா. ஸோ அதிக அளவான இம்பார்ட்டன்ஸ் லெசன் நம்பர் 9 கொடுக்கணும். இப்போ க்வெஸ்சன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் ஆரம் 13.25 ஆம்ஸ்ட்ராங் எனில் அச்சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரானின் அலை நீளத்தை கணக்கிடுக. இது ஒரு முக்கியமான 3 mark க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். பேஜ் நம்பர் 152 இருக்கு. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதையின் கோண உந்தம் அதில் உள்ள எலக்ட்ரானின் திசைவேகம் ஆகியவற்றை கணக்கிடுக. உங்களுக்கு கீழே வேல்யூவும் கொடுத்துருவாங்க. இது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு 3 mark க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் பேஜ் நம்பர் 152 இருக்குது. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஏயுங்கிறது என்னது, கோல்டு இல்லையா. கோல்டு அந்த அணுக்கருவின் ஆரத்தை கணக்கெடுக்க 2 mark க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து 4வது கேள்வி, சராசரி பிணைப்பாற்றல் வளைகோடு தொடர்பான சில முக்கிய குறிப்புகள் யாவை, முக்கியமான 3 mark க்வெஸ்சன், பேஜ் நம்பர் 167 இருக்கு. 5வது கேள்வி பார்த்தீங்கன்னா நியூட்ரினோவின் பண்புகளை எழுதுக, முக்கியமான 3 mark க்வெஸ்சன், பேஜ் நம்பர் 173 இருக்குது. அடுத்த கேள்வி, நியூட்ரினோவின் மின்னூட்ட மதிப்பு என்ன. ஒவ்வொரு வினாடியும் சூரியனிலிருந்து வெளியேறும் ட்ரில்லியன் கணக்கிலான நியூட்ரினோக்கள் நம் உடலினூடே புகுந்து சென்றாலும் நம்மால் அவற்றை அறிய இயலாது, ஏன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 mark க்வெஸ்சன், பேஜ் நம்பர் 173 இதுக்குள்ளான ஆன்சர் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி, ஹைட்ரஜனின் நிறமாலை வரிகளில் வரிசைகளை வகைப்படுத்து, பேஜ் நம்பர் 162 இருக்கு. இது ஒரு 2 mark க்வெஸ்சன். அடுத்து 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நிறமாலையில் அகசிவப்பு மின்காந்த அலைநீள பகுதியில் அமைந்துள்ள நிறமாலை வரிசைகளை விளக்குக, 3 mark க்வெஸ்சன், முக்கியமான 3 mark க்வெஸ்சன், பேஜ் நம்பர் 162 இருக்கு. அடுத்து 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா அரை ஆயுட்காலம் பற்றி உள்ள கேள்வி. இந்த அரை ஆயுட்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் சரிங்களா. ஸோ ப்ராப்ளம்ஸ் இதை ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக போடுறதுக்கு நீங்கள் நல்லா இந்த கான்செப்டை புரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன சம்ஸ் இருக்கோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த 9th க்வெஸ்சனாக இருக்கக்கூடிய இந்த சம்மில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, கீழடியின் காலத்தை கணிப்பதற்கு 200 gram கரியானது கார்பன் காலக்கணிப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த கேள்வியும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 11th க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அயனியாக்க ஆற்றல் என்றால் என்ன, அப்புறம் சராசரி ஆயுட்காலம் என்றால் என்ன அதன் சமன்பாட்டினை எழுதுக, அப்புறம் அரை ஆயுட்காலம் என்றால் என்ன அதன் சமன்பாட்டினை எழுதுக. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அரை ஆயுட்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அதனால் அந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடான சம்சையும் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா 1 kg நிறையுள்ள யுரேனியம் பிளவுறும் போது வெளிப்படும் ஆற்றலை கணக்கெடுக்க. இந்த கேள்வி டிக் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா சிறுவினால் மொதல் கேள்வியிலேருந்து 5வது கேள்வி வரைக்கும் வரிசையாக டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 11வது கேள்விக்கு வாங்க, 11, 12, 13, 14, அப்புறம் 16, 19, 26 இந்த கேள்விகள்லாம் டிக் பண்ணிக்கோங்க சிறுவினால். நெடுவினால் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியிலேருந்து 4வது கேள்வி வரைக்கும் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் வரிசையாக டிக் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். இந்த லெசனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ். எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே சொன்னது போல் படிச்சுடணும். புக் இன்சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நீங்கள் வந்துட்டு பார்த்து வச்சுக்கணும். இருந்தாலும் இப்போ இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்ததாக 10வது லெசனுக்கு போகலாம். 10வது லெசனில் பார்த்தீங்கன்னா பொது உமிழ்ப்பான் நிலை அமைப்பில் NPN டிரான்சிஸ்டரின் மின் சுற்று குறியீடு படம் வரைக, ஒரு முக்கியமான 3 mark க்வெஸ்சன். 2வது கேள்வி, மாசூட்டல் என்பதன் பொருள் என்ன, இது ஒரு ரொம்ப முக்கியமான 2 mark க்வெஸ்சன். 3வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கம்பி இல்லாத தகவல் தொடர்பில் பண்பேற்றமானது விண்ணலை கம்பியின் அளவை குறிக்க உதவுகிறது, விளக்குக, இது ஒரு முக்கியமான 3 mark க்வெஸ்சன். அப்புறம் ஒரு 5 mark பார்த்துக்கோங்க, மொத்தமாக 2 5 mark வந்துட்டு புக் இன்சைடில், ஒரு முழு அலை திருப்தியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரிக்கவும், இம்பார்ட்டண்டான 5 mark க்வெஸ்சன். அடுத்து 5வது இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அலை ஏற்றியாக செயல்படும் விதத்தை விவரிக்கவும், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 mark க்வெஸ்சன். இதெல்லாம் வந்துட்டு புக் இன்சைடில் மார்க் பண்ணியிருப்பீங்க. அடுத்து புக் பேக் வந்தீங்கன்னா சிறுவினால் முதல் கேள்வி டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3வது கேள்வி, 6, 7, 8, 10, அப்புறம் 13, 14, 17, 18, 25, 21, 27, 26 சரிங்களா. அப்புறம் நெடுவினால் பார்த்தீங்கன்னா 1, 3, 4, அப்புறம் 7வது கேள்வி டிக் பண்ணிக்கோங்க. 9, 11, 12, 13 வரிசையாகும்.
பத்தை விட்டுட்டு ஒம்பதாவது கேள்வி 11, 12, 13 வரிசையாக, அப்புறம் 16, 17. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நெடுவினால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். ஸோ 10th லெசனில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம 7th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுடைய போர்ஷன்ஸ் என்னவோ அந்த போர்ஷனில் இருக்கக்கூடிய லெசன்ஸை வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக 9th லெசன் உங்கள் போர்ஷனில் இருந்தது அப்படின்னா இந்த தடவை செகண்ட் மிட்டமுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து 9th லெசனை நல்லா தரவு பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் 8th லெசனுக்கு கொடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புக் இன்சைடில் வேறு என்னென்னலாம் இருக்கோ, புக் பேக்கில் வேறு என்னென்னலாம் இருக்கோ அதை வந்துட்டு பாருங்கள். மோஸ்ட்டாக அதிக ப்ரிஃபரன்ஸ் புக் பேக்கு கொடுங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய க்வெஷ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.